எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து நான் இஞ்சி கசாயம் செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருள் இஞ்சிங்க, தனியாங்க, சீரகம், வெல்லம் எடுத்துருக்கங்க. இஞ்சி கசாயம் செய்ய போகிறோங்க. இஞ்சி வந்து அதிகமாக சேர்த்துக்கணுங்க. நம்ம கெட்ட கொழுப்பெல்லாம் எடுத்துருங்க, கொலஸ்ட்ரால் இருக்காதுங்க. அதே மாதிரி சீரகமும் ரொம்ப நல்லதுங்க, தனியாவும் நல்லதுங்க. இதெல்லாம் போட்டு கஷாயம் செஞ்சால் தலைவலி கூட சரியாயிடுங்க, ஒத்த தலைவலி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நான் சீரகம் போட்டுக்கிறேங்க. சீரகம் பொரியுதுங்க. இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு கசாயம் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதே மாதிரி ஸ்வீட்டும் போட்டுக்கலாங்க. நீங்கள் நான் வந்து சர்க்கரை சேர்க்காமல் வெல்லம் சேர்த்துருக்கேன், நீங்களும் சேர்த்துக்கலாங்க. நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோங்க. இப்போ வந்து தனியா நான் வந்து இதில் போட்டு தட்டிக்கிறேங்க. பாதியாக நான் வந்து தனியாவை வந்து தட்டிக்கினேங்க. இப்போ வந்து இஞ்சி போட்டுக்கிறேங்க. சீரகம் வந்து கலர் மாறிடுச்சுங்க. இப்போ நான் வந்து தனியா போட்டுக்கிறேங்க. நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிக்குதுங்க. இப்போ வந்து நான் இஞ்சி போட்டுக்கிறேங்க. இந்த கஷாயம் வந்து தலைவலிக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இருமல் இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு குடிக்கலாங்க. அதே மாதிரி வெயிட் குறையுங்க. இந்த கஷாயம் குடித்தா தொப்பெல்லாம் இருக்காதுங்க, ரெகுலராக எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி அல்சர் இருக்கவங்க வந்து ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். வெயிட்டும் குறைங்க. இந்த கஷாயம் குடித்தா காலையில் குடிக்கணுங்க, ரொம்ப நல்லதுங்க இஞ்சி கஷாயம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஸ்வீட் போட்டுக்குங்க. நான் வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் போட்டுக்கிறோங்க. வெல்லம் வந்து கரைஞ்சிச்சுங்க, ரெடி ஆயிடுச்சுங்க இஞ்சி டீ. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து இது வடிகட்டிக்கலாங்க. வடிகட்டிக்கிறேங்க. இஞ்சி டீ ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.